உங்க பேரு? என் பேர் தேன்முறி, நான் திருவள்ளூர்ல இருந்து வரேன். ஓகே. நான் பிடெக் ஐடி முடிச்சிருக்கேன், 2018 பாஸ் அவுட். இங்க நான் ஜாவா படிச்சிருக்கேன். எத்தனை இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? 56. 56 இன்டர்வியூனா என்ன லெசன் எடுத்துக்கிட்டீங்க அதுல இருந்து? எதனால அவ்வளோ இன்டர்வியூஸ் டெலிவரி? மோஸ்ட்லி எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் ஒன் கம்யூனிகேஷன் ஆப்ஸ் இந்த மாதிரி இருக்கும், அப்புறம் டெக்னிக்கல். நான் கம்யூனிகேஷன்லயே வெளில வந்துடுவேன் மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஸ்ல வெளில வர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நிறைய டெக்னிக்கல்ஸ்ல வெளில வர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் உட்காந்து நான் ஆப்ஸ் கிளாஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் எப்படி இம்ப்ரூவ் பண்றது இந்த மாதிரி கொஞ்சம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஈஸியா இருந்துச்சு. இப்போ கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணுவீங்க? கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேசிக்ஸாக வந்து அந்த கிராமர்ஸ், அது எப்படி பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் இது மட்டும் பார்த்துட்டு, டெய்லி ஒரு 5 அந்த மாதிரி புது நியூ திங்ஸ், அந்த நியூ வேர்ட்ஸ் வந்து கற்றுக்கிற மாதிரி பார்த்தேன் சார். அதை வந்து எப்படி வந்து ஒருத்தர்கிட்ட பேசணும், இப்போ இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி யூடியூப்ஸில் இன்டர்வியூஸ்லாம் இருக்கும், ஃபஸ்ட்டு எப்படி பேசுறது அவங்களுக்கு, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்டர்வியூ பண்ணணும்னா தேங்க்ஸ் சொல்லணும், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டது தான் சார். ஓகே. ஆப் ஏதாவது யூஸ் பண்ணீங்களா? ஆப் ஆஹா சார், கம்ப்ளீட்டாக யூடியூப் வீடியோஸ் தான். ஆமாம் சார். அதே மாதிரி மோஸ்ட்லி அந்த இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன்ஸ் கேட்பேன், புரியுதோ புரியலையோ அது கொஞ்சம் நேரம் கேட்பேன் ஏதாச்சும். படிக்கிறத விட அப்போ நீங்க பாக்குறது கேக்குறது இங்கிலீஷ் வந்து நிறைய நேரம் செலவு பண்ணுங்க. ஆப்டிடியூட் ஆப்டிடியூட் வந்து எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ஸோ ஆப்டிடியூட் கிளியர் பண்ணிடுவேன். இந்த ரொம்ப ட்ரெயின்ஸ், அந்த ரொம்ப திங்க் பண்ணி போடுற மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ட்ரெயின்ஸ், இந்த போட், இந்த அப் ஸ்ட்ரீம்ஸ், டவுன் ஸ்ட்ரீம், அந்த மாதிரி தான் கஷ்டமாக இருக்கும். லாஜிக்கல் இதுவே வந்து ஆப்ஸ், ப்ரோக்ராமிங் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா எழுதிடுவேன். இப்போ இந்த ரெண்டு இன்டர்வியூல இதுலயே வெளியில வரும்போதெல்லாம் மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல, அதெல்லாம் எப்படி, அதிலிருந்து எப்படி ரெக்கவர் ஆனீங்க? ஒரு ஒரு டைமும் சரி இதை விட நல்லா பண்ணணும் அந்த மாதிரி தான் தோணும். எனக்கு பெஸ்ட்டாக நம்ம இப்போ நிறைய இன்டர்வியூ எவ்வளோ அட்டன் பண்ணுறோன்னு வந்து பிரச்சனை இல்லை, எது வந்து நம்ம பெஸ்ட்டாக அட்டன் பண்ணியிருக்கோம் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைக்கணும். ஸோ அந்த அதுதான் சார். ஓகே. என்னென்னலாம் கற்றுக்க ஆரம்பிச்சு இப்போ இன்டர்வியூ போயிட்டு வரும்போது? இப்போ வீட்டிலலாம் எவ்வளோ இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் வீட்டிலலாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க எப்போது? அப்போது எனக்கு எங்கள் அம்மா தான் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க. அவளுக்கு எப்போ வேலை கிடைக்குமோ அப்போ கிடைக்கும், அவளாக ஏதோ அவளோட இஷ்டத்துக்கு விட்டுருங்க அப்படின்ட்டு அம்மா தான் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. நடுவில் யாராச்சும் ஏதாச்சும் கேட்கும்போதும் அம்மா வந்து பேசி சமாளிச்சிருவாங்க. ஸோ அவள் படிக்கிறா, அவள் படித்ததுக்கு அவளே வேலை தேடிக்கிட்டோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஜாவால எதெல்லாம் ஸ்ட்ராங்கா பாத்துக்கிட்டீங்க இப்போ டெக்னிக்கல் இன்டர்வியூக்கு? என்னென்ன மாதிரியான ப்ரிபரேஷன்? டெக்னிக்கல் வந்து ஒரு 15 குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், அது பார்த்துருப்பேன். அப்புறம் மோஸ்ட்லி எல்லா கலெக்ஷன்ஸ் கேட்பாங்க. லாஸ்ட்டாக அட்டன் பண்ண இன்டர்வியூஸ்லையும் என்னோடய கலெக்ஷன்ஸில் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அதான் கேட்டாங்க. அதில் வந்து எப்படி வேல்யூஸ் கெட் பண்ணுறது, எப்படி வேல்யூ வந்து டெலிட், எப்படி ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணுவீங்க, இன்சர்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி தான் கேட்டாங்க. பொதுவாக என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கும் ஒரு ஒரு ஃப்ரெஷர் வந்து இப்போ இவ்வளோ இன்டர்வியூஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணோன்னா நம்மளே ஓரளவு ஃபிட்டப் ஆகிடுவோம்ல, ரொம்ப மனசெல்லாம் கஷ்டமாக இருக்கும்ல, அதெல்லாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்களா? இப்போ வீட்டுக்கு போகும்போது அம்மா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது ஓகே, நீங்கள் எப்படி அப்போ ஒவ்வொரு இன்டர்வியூ அடுத்தடுத்து இன்டர்வியூஸ் இருக்கும்போது முந்தின இன்டர்வியூட இம்பேக்ட் அடுத்த இன்டர்வியூவில் இருந்துச்சா? இம்பாக்ட்னா நிறைய இருந்துச்சு சார். இம்பாக்ட் மீன்ஸ் எப்படி சொல்லணும்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே தயங்கி உட்காந்துருப்பேன். நேற்று தானே ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும், இன்னைக்கு அட்டன் பண்ண கேஷுவலாக அந்த மாதிரி இருக்காது. இன்னைக்கு போகணுமா, இன்டர்வியூ அட்டன் பண்ணுமா, இல்லை என்னுடைய செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கும்போது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே தயக்கமாக இருக்கும் ரொம்ப. அதெல்லாம் தாண்டி தான் சார் அட்டன், அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. நான் சொல்லி கொடுத்து நிறைய பேர் ஆஃபர் வாங்கினாங்க. போட்டோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்ம இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு போகலாம் அந்த மாதிரி தான் சார் இருந்தது. என்னென்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஒரு ஒரு வேலை தேடுறவர் எந்தெந்த இடத்துலலாம் தப்பு பண்ணுவார்? ஃபஸ்ட்டு புதுசாக நான் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆஃபீஸ்லாம் பெருசாக இருக்கும், அதை பார்த்தோன்னே பயந்துடுவேன். இது உள்ளே போனோன்னே இங்கிலீஷில் தான் ரொம்ப பேசுவாங்க, அது ஒன்றுமே புரியாது ரொம்ப, அது கம்யூனிகேஷனு. அதுக்கப்புறமா அதெல்லாம் உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க ரெசியூம்ஸ் அதெல்லாம் பார்த்து கேட்பாங்க, இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க அந்த மாதிரி. அது கொஞ்சம் இதுவாக இருக்கும் சார்.
அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா அதுவும் ஈஸியாக இருக்கும். ரெஸ்யூம்னால எங்கேயாவது அஃபெக்ட் ஆனீங்களா? ரெஸ்யூமில் வந்து என்னோட ஹேபிட்ஸ் வந்து போட்டிருந்தேன், புக்ஸ் ரீடிங் சொல்லிட்டு என்ன மாதிரி புக்ஸ்லாம் ரீட் பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது மாட்டிக்கிட்டேன். அப்புறமா ட்ராயிங் பண்ணுவீங்களா, அது ட்ராயிங்கும் புக்ஸ் ரீடிங் மட்டும் போட்டிருந்தேன். ட்ராயிங் பண்ணுவீங்களா கேட்கும்போது அது ஓகே, புக்ஸ் என்ன மாதிரி புக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி கேட்டாங்க. அப்போது எனக்கு தெரியல, நான் எதுவும் சொல்ல முடியாமல் வெளியில் வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை ஃபுல்லாகவே மாற்றிட்டேன், ரெசியூமே மாற்றி எனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும்தான் போட்டிருந்தேன். ஃபஸ்ட்லாம் வந்து ஜாவா, எஸ்கியூஎல், ஜே எல்லாமே போட்டு வச்சுருப்பேன். இப்போ நான் ஜாவா படித்தேன்னா ஜாவா மட்டும்தான் இருக்கும், இதில் ஜாவோ எஸ்கியூஎல் மட்டும் இருக்கும். அதாவது நீங்க சொல்றது ஒரு ஹாபில கூட ரெஸ்யூம்ல போட மாட்டீங்களா? ஆமா. அப்போ அதுல ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணுங்க. வேற என்னன்னா அப்ப ரெஸ்யூம் प्रिपरेशन ஃபோக்கஸ் பண்ணனும். கம்யூனிகேஷன் வந்து எப்படி இன்டர்வியூ, அப்ப கம்யூனிகேஷன் प्रिபெயர் பண்றது வந்து 1 டேல प्रिபெயர் பண்ணிரலாமா இல்ல அதுக்கு வந்து டெய்லி? அதுக்கு டெய்லி நம்ம प्रिபெயர் பண்ண இது பண்ணுவோம் சார். இப்போ ஏதாச்சும் யூடியூப் வீடியோஸ் பார்க்குறோம்னா, இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் ஃபஸ்ட் போகிறோன்னா அவங்களுக்கு எஸ்கியூஸ் கேட்டுட்டு வரது இதெல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் செகண்ட் டைம் அந்த இன்டர்வியூ போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும், தேங்க்ஸ் ஃபார் ரெக்யூட்டிங் மீ சார் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் சார் இது பண்ணது. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணி கம்யூனிகேஷன் வேணும்னா, நான் ட்ரெயினில் ஒரு 2 hours போகிறேன்னா அதில் ஒரு 1 hour பார்ப்பேன். அவங்க ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து ஹெட்ஃபோன் மாட்டிட்டு கேட்குறது. ஆப்ஸ் வந்து indiabix.com அதில் ஆப்ஸ், அதுக்கு ஒரு ஆப் வச்சுருப்பேன், அது நாங்கள் போட்டு போட்டு பார்ப்போம் உட்காந்து டைம் இருக்கும்போதெல்லாம். அதாவது மனசு கஷ்டத்துலேருந்து எப்படி வெளியில் வர்றது, இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்கிறீங்களா? நான் வந்து ஃபஸ்ட்டு எய்ம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். அது என்னென்னா, நானாக போய் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணணும், நமக்கு யாரோ ரெஃபர்லாம் பண்ணக்கூடாது, நம்மளாக வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் இவங்க ரெஃபர் பண்ணுவாங்க, அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க, இவங்கக்கிட்ட ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு ரெசியூம் கொடு, அவங்களுக்கு ஒரு ரெசியூம் கொடுன்னுவாங்க. நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அப்பாவும் கேட்பாரு சம்டைம்ஸ், கொடு நான் இவங்கக்கிட்ட சொல்கிறேன் அவங்கக்கிட்ட சொல்கிறேன்னு. ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஸோ நம்மளே தான் வரணும் அப்படின்னும் போது சரி இது இல்லைன்னா என்ன அடுத்த இன்டர்வியூ பார்த்துக்கலாம் அப்படி தான் நான் வெளில வந்தேன். Thank you. Thank you.